Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு பூரி மசாலா பாப்போம். இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்டான ஒரு பூரி மசாலா பாப்போம். இது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பாப்போம் இந்த மசாலா. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே தயாரா இருக்கு. இதுக்கு ஒரு மசாலா தெரிச்சுக்கிறோம். ஒரு துண்டு இஞ்சி, நாலு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு இதை இடிச்சு எடுத்துக்கிறோம். முதல் இந்த மசாலா வந்து இந்த குருமாவுக்கே நல்லா தனி டேஸ்ட் கொடுக்கும். இது அடுத்து வந்து நான் உருளைக்கிழங்கு, நாலு உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. வாங்க இப்போ நம்ம தாளிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா நான் ஊற்றுறேன். கடவுள் நம்பருப்பு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். இந்த கடல் பருப்பு நல்லா வெடித்ததுக்கப்புறமே அந்த ஊறிக்கிட்டு இருக்க கடலைப்பருப்பை நம்ம சேர்க்கணும். அது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற வச்சு கழுவிட்டு இப்போ அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து ஒரு கால் கிலோ வெங்காயம் வந்து வல்லாரி வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிடுவோம், சேர்த்து வதக்குவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நிறையா உங்களுக்கு வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைட்டாக வதங்கட்டும். நமக்கு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் அந்த மசாலா இருக்குது பாருங்கள். ஒரு துண்டு இஞ்சி, நாலு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பு இது மூணையும் நம்ம ஒன்றரெண்டா மிக்சியில் இடித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கிடுவோம். இந்த நம்ம மிக்சியில் அரைச்ச மசாலா வந்து நீங்கள் இடிக்கிற உரலில் இடித்து போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், வேக வச்சு தோல் உரித்து அந்த உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்து வதக்கிக்கிடுவோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிடுவோம். இதை நீங்கள் இந்த மசாலா நம்ம திரிச்சு போட்ட மசாலா வந்து நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். இந்த மசாலாவும் எல்லாம் வெந்து வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அதுக்கு உருளைக்கிழங்கு, வெங்காயம், நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே வேகணும், அந்த வாசமும் போகணும். அதுக்காண்டி நான் வந்து இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிடுவோம். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது கொதித்து ரெடி ஆகிறதுக்கு. தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. நான் வந்து தக்காளி எங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும், அதனால நான் போட்டிருக்கேன். ஆனால் லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டு வந்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மசாலா வடையெல்லாம் போயிருச்சு. இப்போ நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு தண்ணி வத்திடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1-2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவை கரைச்சி இதில் ஊற்றிக்கிடுவோம். இந்த கடலமாவு ஊற்றினாதான் இந்த மசாலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு தனியாக கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்கட்டும் இந்த மசாலா. நம்ம கடைகள் எல்லாம் பூரி வாங்கினோம்னா அடியில் ஒரு பூரி வச்சு நடுவில் மசாலா வச்சு அதுக்கு மேலே ஒரு பூரி வச்சு கொடுப்பாங்க பாருங்கள். அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. பியூட்டிஷியன் வீடியோ தான் நிறையா வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். பாருங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நல்லா வாசமாக நல்லா எம்மியாக டேஸ்ட்டாகவும் இந்த மசாலா இருக்கும். சப்பாத்தி, பூரி, தான் எதுக்குனாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா புசு புசுன்னு சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. நான் சப்பாத்தியும் செஞ்சு இன்றைக்கி பூரியும் செஞ்சுருக்கேன். நான் இந்த மசாலா இப்போ எங்கள் வீட்டில் செஞ்சாலுமே ரெண்டும் சப்பாத்தி பூரி ரெண்டுமே வேணும்னு கேட்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா, பூரி மசாலா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த
பூரி மசாலா நீங்கள் வந்து கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் வீட்டிலே இதே மாதிரி சமைச்சு கொடுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க திருப்பி திருப்பி கேட்பாங்க இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி. இந்த பூரி ரெசிபியை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான்.